வெல்கம் டு அவர் சேனல் பிலீவ் யுவர் செல்ஃப். ஒரு இமேஜை டிஃப்ரெண்ட் ஒரு இமேஜை கட் பண்ணலாம், அதுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஓப்பன் தி ஃபோட்டோஷாப், டபுள் கிளிக் தி பேஜ், யூ செலக்ட் தி இமேஜ், தென் ஃபைலில் நியூ கொடுத்தீங்க, நியூ ஒயிட் பேஜ் வரும். ஸோ அதில் கஸ்டமில் இருக்குது டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்க, உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ அதை சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜை கட் பண்ணுறதுக்கான டூல்ஸ், இதில் மூணு வகையான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேசர், பாலிகனோ, மேக்னெட்டிக் டூல்ஸ். ஸோ முதல்ல நம்ம லேசர் டூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இமேஜை எங்கே எங்கே கட் பண்ண போகணும் அந்த பொசிஷன்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டூல்ஸோடைய ஒரு இன்னொன்று, நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணலோ அங்கேயே கொண்டுன்னு வந்து முடிக்கணும். இதில் இடையில எங்கன்னா விட்டுட்டிங்கன்னா விட்ட இடத்துக்கும் அங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் ஸ்ட்ரைட் லைன் கனெக்ஷன் ஆகிடும். ஸோ கை எடுக்காமல் நீங்கள் அழகாக அந்த இமேஜ் ஷேப்புக்கு எந்த இமேஜ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் செய்து இன்னும் நிதானமாக பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்லைன் ஷேப் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் கட் பண்ண இமேஜ் மூவ் ஆகும்னா நீங்கள் மூவ் டூல்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் ரைட் சைடு, அதை கொடுத்து தான் மூவ் பண்ணணும். ஸோ இருக்கு பாருங்கள், நான் கொடுத்தோன்னே இப்போ நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த சைஸ் நான் அந்த ஒயிட் பேஜுக்கு கொண்டு போகும்போது இமேஜ் பெருசாகிடும். ஸோ அதனோட சைஸை நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி, டி டி ஃபார் டேக், டேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆரம்ப இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் கரெக்டாக இமேஜ் கட் பண்ணல, நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக கட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் நிதானமாக கட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கட் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்னென்னா விண்டோஸில் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருந்தது, அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு இது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபார்வேர்டும் போகலாம், பேக்வேர்டும் போகலாம். ஸோ நான் மறுபடியும் பேக்வேர்ட் போகிறேன், பண்ணாச்சு ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்தமாரி எனக்கு இமேஜ் இப்போ வந்துடும். ஸோ இதில் நான் ரெண்டாவது ஆப்ஷன் பாலிகோனல் டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், பாலிகோனல். ஸோ இந்த டூல்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, அந்த இமேஜ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்போ இல்லை அந்தமாரி கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் ஷேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். பாருங்கள், அது இந்த லைன் தெரியுதா உங்களுக்கு, ஸ்ட்ரைட் கோடு, சின்ன சின்னதாக கோடு கூட ஒரு போட வேண்டியதாக இருக்குது, எனது பாலிகோனல். ஸோ ஸோ அழகாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எப்படினாலும் மூவ் பண்ணலாம், ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகும், பெண்ட் ஆகாது. ஸோ அதான் இதனுடைய இது. ஸோ அதான் நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் இமேஜுக்கு எந்த இமேஜை கட் பண்ணுறீங்களோ அதை அதுக்கேற்ற போகிற நீங்கள் அதுக்கு ஏற்றார் போகிற நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண இடத்துல நான் ஃபினிஷிங் கொடுத்துட்டேன், மறுபடியும் மூவ் டூல்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாரி, இமேஜ் சரியாக நான் கட் பண்ணல, நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணலாம் நல்லா. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னென்னா மறுபடியும் நான் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஃபார் பேக்வேர்ட் ஆக்ஷன் கொடுத்துலாம் என்னுடைய ஒரிஜினல் இமேஜ் எப்படியும் அதேமாதிரி வந்தது. ஸோ நான் மறுபடியும் அதில் தேர்ட் ஒன் மேக்னெட்டிக் டூல்ஸ். ஸோ அதை நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறேன், என்னென்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும், அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு ஏற்றால் போதும், அதுவே அழகாக பெண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் நைஸ் நோ. ஸோ எந்த இமேஜுக்கும் நீங்கள் இந்த டூல்ஸ் அழகாக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அழகாக சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடியுது, கட் பண்ணி முடிச்சாச்சு, மூவ் டூல்ஸ் கொடுக்குறேன். ஸோ மூவ் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். சரி, சைஸ் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.